गुड मॉर्निंग स्टूडेंट्स नम टुडे विल इज द ज्योग्राफी लेसन फर्स्ट लेसन इंटीरियर ऑफ द अर्थ ओकेवा என்னோட இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படினா எர்த் அப்படிங்கிறது என்னது நம்மளுடைய ஹோம்லேண்ட் அப்படினா இது வந்து இந்த இதனுடைய ஸ்பேஸ் எப்படி இருக்கும்னா ஒரு டைனமிக் பிளானட் அப்படினு சொல்றாங்க எர்த் ஏனா அதனுடைய உருவத்தை பார்த்து அதனுடைய வடிவத்தை பார்த்து நம்ம டைனமிக் பிளானட் அப்படினு சொல்றோம் எர்த்தோட சர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்கு ஹாஸ் மவுண்டன் பிளாட்யூஸ் பிளைன்ஸ் வேலீஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல எர்த்த பத்தி நிறைய இதெல்லாம் படிச்சிட்டோம் சோ அதனால வந்து ஷார்ட்டா நான் சொல்லிறேன் சர்ஃபேஸ் ஹாஸ் மவுண்டன் மலைகள் பிளாட்யூஸ் பள்ளத்தாக்குகள் சமவெளி பகுதிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மவுண்டன்ல இது எர்த்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை டே பை டே வந்து எர்த்தில் நிறைய இன்டீரியராகவும் அவுட் சைடாகவும் நிறைய விஷயங்கள் வந்து எர்த்தில் நடந்துகிட்டே இருக்கும் அதில் என்னென்ன இருக்கு அது மட்டும் இல்லை எர்த்து எதால உருவாயிருக்கு எர்த்தில் என்னென்ன எதனால உருவாக்கப்பட்ட ஒரு பிளானட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்டீரியர் ஆஃப் த எர்த்து அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த் மேபி கம்பேர்ட் டு தட் ஆஃப் அன் ஆப்பிள் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க இந்த லெசன்ல ஒரு ஆப்பிளை வந்து எர்த்துக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க எப்படி அப்படின்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ஆப்பிளை ரெண்டாக கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு பகுதியை மட்டும் நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம் அந்த ஸ்கின் பகுதி நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிரஸ்ட் ஸ்கின் பகுதி வந்து கிரஸ்ட் அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா உள்ள வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளஷ் வந்து மாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த விதைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பகுதி விதைகளுக்கு முன்னாடி இருக்கிற பகுதி நம்ம அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விதை இருக்கிற சீடு இருக்கிற பகுதி நம்ம இன்னர் கோர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் எர்த்தோட அமைப்பு இருக்குது அப்படின்னு எர்த்துக்கு ஆப்பிள கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த எர்த்தோட அவுட்டர் லேயரான கிரஸ்டை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் கிரஸ்ட் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்றாங்க இதனோட ஆவரேஜ் திக்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 to 30 kilometers ஆவரேஜ் அதனுடைய டென்சிட்டி திக்னஸ் அந்த கிரஸ்டோட திக்னஸ் எவ்வளவு இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க 5 to 30 kilometers அண்ட் தென் த காண்டினென்ட் கிரஸ்ட் இந்த கிரஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா த காண்டினென்ட் கிரஸ்ட் இஸ் லெஸ் டென்ஸ் தென் த ஓசோனிக் கிரஸ்ட் ஓசோனிக் கிரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து காண்டினென்ட் கண்டத்தட்டு திட்டுகள் அதாவது கடல் மேலடுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனுக்கு கடலுக்கு கண்டங்களுக்கும் கடலுக்கும் இடையில வந்து அந்த புவியின் மேலடுக்கு வந்து திக்னஸ் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேட் ஆஃப் போத் லைட் டென்ஸ் அதாவது இந்த கிரஸ்ட் வந்து திக்கு கல் லைட்டு கற்களால் ஆனது ஒரு லைட்டான ஒரு சாலிட் இதாகவும் அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஓசோனிக் கிரஸ்ட் இஸ் எ டென்ஸ் ராக் அது வந்து கண்ட திட்டுகளோட கீழே வந்து அதாவது நீர் அப்படிங்கிறது மிதக்கிற தன்மையுடையதாக இருக்கும் இல்லையா அப்படிப்பட்டது தான் இந்த கிரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸு அப்பர் பார்ட்ஸ் அப்பர் பார்ட்ஸ் வந்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா கிரானைட் ராக்ஸ் அண்டு ஃபார்ம் த காண்டினென்ட்ஸ் அந்த கிரானைட் ராக்ஸு பாறைகளால் தான் வந்து இந்த காண்டினென்ட் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த கிரஸ்ட் வந்து சிலிக்கா அண்டு அலுமினியா அப்படிங்கிற மினரல்ஸ்னால உருவாயிருக்கு இதை இரண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சியால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சியாலோட ஆவரேஜ் டென்சிட்டி அப்படின்னா 2.7 grams per centimeter அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அப்பர் பார்ட்ஸில் என்ன இருக்குது என்ன எதனால் உருவாயிருக்கு அப்பர் பார்ட்ஸ் அப்படின்னா கிரானைட் ராக்ஸ் இதில் உருவானது தான் காண்டினென்ட் இதில் இருக்கிற மினரல் சிலிக்கா அலுமினியா இதை கலெக்டிவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சியால் அப்படிங்கிறாங்க இந்த சியாலுடைய ஆவரேஜ் டென்சிட்டி 2.7 grams per centimeter அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா லோயர் பார்ட்ஸ் அப்படின்னா இதை பாசிலிட்டிக் ராக்ஸ் ஃபார்மிங் த ஓசோனிக் ஃப்ளோர் இது வந்து எதனால் உருவாயிருக்கு எது உருவாயிருக்கு அப்படின்னா ஓசோன் கடல் பரப்பு உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சிலிக்கா அண்டு மெக்னீசியம் அப்படிங்கிற இதன் மினரல்ஸ்னால உருவாயிருக்கு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் கலெக்டிவாக அப்படின்னா சீமா அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய ஆவரேஜ் டென்சிட்டி அப்படின்னா 3 grams per centimeter அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சியால் அண்ட் சீமா டுகெதர் ஃபார்ம் த எர்த் இதை இரண்டும் சேர்ந்து ஒரு எர்த்தில் உருவான ஒரு பகுதி தான் வந்து கிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சியால் லைட்டர் தென் சீமா ஃப்ளோட்டிங் ஆன் த சி ஆஃப் த டென்சிர சைமா அதாவது சியால் அப்படிங்கிறது சைமாவோட லைட்டராக இருக்கும் அதாவது தின்னாக இருக்கும் அதனால் அது மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது த மாண்டில்
the mantle. Next அதாவது கிரஸ்டுக்கான கிரஸ்டுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லேயரை தான் நம்ம மாண்டில்னு சொல்றோம். கிரஸ்டுக்கும் மாண்டிலையும் செப்பரேட்டா பிரிச்சு காட்டுற ஒரு பவுண்டரி, செப்பரேட் பண்ற பவுண்டரி எது அப்படின்னா மோகோரோவிசிக் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பிரிச்சு காட்டுதுன்னு சொல்றாங்க. இதனுடைய டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னா 2900 கிலோமீட்டர்ஸ் திக்னஸ் உடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாண்டில வந்து இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க, டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். அதுவும் வந்து எப்படின்னா அப்பர் மாண்டில் அண்ட் லோயர் மாண்டில். ஃபர்ஸ்ட் அப்பர் மாண்டிலோட டென்சிட்டி எவ்வளவு அப்படின்னா 3.4 to 4.4 அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்டென்ட் இது எது வரைக்கும் பரவி இருக்கும் அப்படின்னா 700 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய அப்பர் மாண்டில் பரவப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. லோயர் மாண்டில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோயர் மாண்டிலோடைய அதாவது கீழ்பகுதி அப்படிங்கிறது சொல்றாங்க. இதனுடைய டென்சிட்டி 4.4 இருந்து 5.5 கிராம் சென்டிமீட்டர் வரைக்கும் பரவி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது எது வரைக்கும் பரவும் அப்படின்னா 700 to 2900 கிலோமீட்டர்ஸ் வரையிலும் இந்த மாண்டிலோட பகுதி பரவி காணப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கறது குரோ, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எர்த்தில் தேர்டாக நம்ம பார்க்கறது குரோர் கோர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோர் அப்படிங்கிறது த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த்து, எர்த்தில் இருக்கிற இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி நான் ஆப்பிளில் எந்த பகுதியை நான் கோர்னு சொன்னேன்னா அதுதான் நம்ம இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோர் வந்து இதுக்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் பாரியஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரியஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன பவுண்ட்ரி அதாவது மாண்டிலுக்கும் மாண்டிலிருந்து தனியாக இந்த கோரை பிரித்து காட்டுற ஒரு செப்பரேட் பவுண்ட்ரியை நம்ம வெய்ஷாட் அப்படின்னு சொல்கிறோம். வெய்ஷாட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெய்ஷாட் குட்டன்பர்க் அப்படிங்கிறதா நம்ம பிரித்து காட்டுறதா சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோர் டிவைடட் இன் டூ டூ பார்ட்ஸ், அவுட்டர் கோர் இன்னர் கோர். அதாவது அவுட்டர் கோர் எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா விச் இஸ் ரிச் இன் அயர்ன், அதாவது திரவ மாதிரியான உலோகத்தினால இரும்பான ஆனது தான் இந்த அவுட்டர் கோர் அப்படின்னு சொல்கிறாங்க. லிக்யூடு இதனுடைய இது வந்து டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னா 2900 5150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னர் கோர் அப்படின்னா நிக்கல் அண்டு ஃபோரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சார்ட்டாக நிஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரல் கோர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிற கோர் பகுதி ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், ரொம்ப ஹீட்டான பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ஹீட்டானோட இது எப்படி இருக்கும், கிலோமீட்டர்ஸ் எது வரைக்கும் பரவி இருக்கும் அப்படின்னா 5150 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 6370 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் கோர் இஸ் 13 கிராம்ஸ் அப்படிங்கிறாங்க. 13 கிராம்ஸ் பை சென்டிமீட்டர் அப்படிங்கிறாங்க. த கிரஸ்ட் அதாவது இந்த எர்த்தில் ஃபுல்லாக எந்தெந்த பகுதிகள் எவ்வளோவால் எவ்வளோ பர்சன்டேஜால் இந்த எர்த்து உருவாயிருக்கு அப்படின்னா கிரஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஒன்லி 1%. ஓகேவா, கிரஸ்ட்டு நம்ம நிறைய படித்தோம் இல்லையா, அது மேக்ஸிமம் அவுட்டர் லேயர் பகுதி தானே, அதனால் வந்து 1% வந்து கிரிஸ்டால் ஆனது. மாண்டில் தான் அந்த ஃப்ளஷ் பகுதி தான் வந்து 84%ஆல் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. கோர் வந்து 15%. இதெல்லாம் சேர்ந்து தான் எர்த்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் 6371 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எர்த்தோட மூமெண்ட் பார்க்க போகிறோம். லித்தோஸ்பியர் அதாவது கற்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து புரோக்கன் ஆகி நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் அதாவது தட்டுக்களாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். இது வந்து ஓசோனிக் அண்டு கான்டினென்டல் அதாவது ஓசோனிக் மூவ்ஸ் அண்டு கான்டினென்ட் மூவ்ஸாக மாறுது, மிதக்கிறதுல ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இதை வந்து ஓசோனிக்லேருந்து கான்டினென்டல் மூவ்ஸை நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டுற ஒரு இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்தோனிஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட்டு திஸ் மூமெண்ட் வந்து எர்த் லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லுவாங்க, ஆஸ்தோனிஸ்பியர் அப்படிங்கிறத எர்த் மூமெண்ட் எர்த்து லித்தோஸ்பியரிக் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது த எனர்ஜி ரெக்வயர்டு அதாவது இந்த லித்தோஸ்பியர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி தான் வந்து எர்த்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஹீட்டு தான் வந்து மேக்ஸிமம் வந்து எர்த்துக்கு கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு திஸ் plates moves away from creating wide rips on the earth அப்படிங்கிறாங்க. அதாவது அகன்ற பிளவு, இந்த பிளேட்ஸ்லாம் வந்து மூவ் ஆகும்போது ஒரு பெரிய வைட் ட்ரிஃப்ட் ஒன்று ஏற்படுது அப்படிங்கிறாங்க.
அகன்ற பிளவுகள் ஏற்படும். இந்த மோ அதாவது அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கடல் தட்டுக்கள் கண்ட தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது கான்டினென்டல் மாஸ் ஓசோனிக் மாஸ், அதை தான் ஓசோனிக் பிளேட்ஸு கான்டினென்டல் மா பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சம்டைம்ஸ் ஒன்றோட ஒன்று மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கண்ட திட்டுகளுக்கு அடியில் அதாவது ஓசோனிக் மாஸ் வந்து கான்டினென்டல் மாஸுக்கு கீழே சென்று போயிடும் அப்படிங்க. அடியிலேருந்து அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய அந்த அந்த ராக்ஸு மினரல்ஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி மேலே வரும்போது தான் நமக்கு என்ன ஏற்படுதுன்னா, த மோல்டன் ராக்ஸ் ரைஸ் அகெயின் ஃபார்மிங் வல்கனிக் மவுண்டன்ஸ், அதாவது எரிமலை வெடிப்பாலாம் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சில சமயம் இந்த இது ஒன்றோடு ஒன்று மோதும் போது மடிப்புகளாகவும் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மடிப்புகள் மாதிரி தோன்றியது தான் நம்ம பின்னாடி ஹிமாலயாஸ் எவரெஸ்ட் அந்த மாதிரி மலைகள் சிகரங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் த மூமெண்ட் பிளேஸ் காசஸ் சேஞ்சஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இந்த பிளேட்ஸு இந்த மூமெண்ட்ஸ்னால என்னென்ன காசஸ் ஏற்பட்டுச்சு சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா, த எர்த் மூமெண்ட் டிவைடட் ஆன் த பேசிஸ், அதாவது பேசிக்லேயே வந்து இரண்டாக பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்டீரியர் ஆஃப் த எர்த்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டீரியர் ஆஃப் த எர்த்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. இன்டீரியர் ஆஃப் த எர்த் அப்படின்னா எண்டோஜீனிக் அப்படின்னு சொல்கிறாங்க, சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா எக்ஸோஜீனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எண்டோஜீனிக் அப்படின்னா சடனாக ஏற்படுற மூமெண்ட்டு, சடனாக என்ன பண்ணும், இப்போ நாளைக்கு வரும், இப்போ நமக்கு பின்னாடி வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து எண்டோஜீனிக் கிடையாது, எக்ஸோஜீனிக். ஓகேவா, எண்டோஜீனிக்னா எர்த்குவேக், நிலநடுக்கம், அதாவது நிலச்சரிவு, இந்த மாதிரிலாம் ஏற்படுறது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சடன் மூமெண்ட்டு, அது வந்து ஸ்லோவாக தான் ஏற்படும், ஸ்லோவாக ஏற்படும். எப்படி அப்படின்னா எர்த்குவேக் வல்கனஸ் அப்படின்னா, இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எண்டோஜீனிக்னு சொல்லுவோம். வரப்போகிற நிகழ்வுகள் நமக்கு தெரிகிறதை நம்ம எக்ஸோஜீனிக்னு சொல்கிறோம். புரியுதாம்மா? இதை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் லெசன், அதாவது ஜியோகிராஃபியில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துருக்கோம். உங்களுக்கு மறுபடியும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா வீடியோவை மறுபடியும் திருப்பி பாருங்கள். புக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் லைன் பை லைனாக படிங்க. அந்த பிக்சர்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதையும் நல்லா பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.